மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது ஆறாம் வகுப்பு கணித பாடம் இரண்டாம் பருவம் இயல் மூன்று தலைப்பு வந்து பட்டியல் சரிபார்த்தல் மற்றும் பட்டியல் தயாரித்தல் இயல் மூன்று பட்டியல் இலாபம் மற்றும் நட்டம் நாம் இது இயல் மூன்றோட முழுமையானது இன்று ஒரு பட்டியல் எப்படி சரிபார்ப்பது பட்டியல் எப்படி தயாரிப்பது மட்டும் பார்க்க இருக்கின்றோம் உபதலைப்பு சப்டைட்டில் என்னென்னா மூன்று புள்ளி ஒன்று அறிமுகம் மூன்று புள்ளி இரண்டு பட்டியல் மூன்று புள்ளி ஒன்று பட்டியல் சரிபார்த்தல் மூன்று புள்ளி இரண்டு புள்ளி ரெண்டு பட்டியல் தயாரித்தல் கற்றல் நோக்கம் அதாவது இந்த இயல கற்றுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா பட்டியல் தயாரிக்கிறது எப்படி மற்றும் அந்த தொகையை சரிபார்த்தல் எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கின்றோம் மூணு புள்ளி ஒன்று அறிமுகம் எந்த ஒரு மனிதனும் தன் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் எந்த ஒரு பொருளையும் தானே தயாரிப்பதில்லை அப்பொருட்களை நிறுவனங்கள் மூலமாகவோ கடைகள் மூலமாகவோ அல்லது தனி நபர்களிடமிருந்து வாங்குகின்றனர் இவ்வகை செயல்களின் மூலமே வர்த்தகம் நடைபெறுகிறது எனவே வர்த்தகம் என்பது சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்ற தனி நபர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் பொருட்களை தயாரித்து விற்பதாகும் ஒவ்வொரு வர்த்தகமும் பட்டியல் இலாபம் நட்டம் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் வணிக பரிவர்த்தனை ஏற்படும் இலாபம் மற்றும் நட்டத்தை பற்றியும் கற்போம் பட்டியல் எப்படி தயார்படுறது ஒரு விற்பனை நிலையத்தின் மாதிரி இதாக கொடுத்துருக்காங்க என்னன்னா சித்ரா புத்தக அங்காடி பாருங்கள் நல்லா பாருங்கள் அட்ரஸை பாருங்கள் சித்ரா புத்தக அங்காடி காந்தி நகர் கும்பகோணம் இதான் இந்த கடை இருக்கிற அட்ரஸ் விளாசம் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அந்த ரைட் சைடில் பாருங்கள் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே பாருங்களே ரைட் சைடில் அப்படியே பாருங்களே நாள் ஒரு தேதி கொடுத்துருக்காங்க நாம் என்றைக்கு வாங்குகிறோமோ அதோட தேதி கொடுத்துருக்காங்க இங்கிட்டு பார்த்தாங்கன்னா அந்த பில்லோட நம்பர் அதாவது பட்டியல் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த டேப்லர் காலத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டியல் அமைக்கிறது அது ஒரு அட்டவணை அவ்வளோதான் அதில் பார்த்தீங்கன்னா வரிசை எண் கொடுத்துருக்காங்க விவரங்கள் கொடுத்துருக்காங்க எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க விலை வந்து ரூபாய் பைசா அதே மாதிரி மொத்த தொகைக்கு ரூபாய் பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து வரிசையின் ஒன்று பாருங்கள் குறிப்பேடு அந்த குறிப்பேடுங்கிறது கோடிடப்பட்டது அதாவது ரூல்டு ரூல்டு நோட்டு எண்ணிக்கை வந்து ஒன்று அது விலை வந்து ரூபாய் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க விலை வந்து இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரே ஒரு குறிப்பேடு தான் வாங்கியிருக்காங்க இப்போ மொத்த விலையும் எவ்வளவு இருபத்தி ஐந்து ரூபாய் அடுத்து வரிசையின் பாருங்களேன் இரண்டு அதே குறிப்பேடு அதுவும் என்ன தான் ரூல்டு அதாவது கோடிடப்பட்டது அதில் எண்ணிக்கை ஏற்றினா ஒன்றே ஒன்று வாங்கியிருக்காங்க விலை எவ்வளவு இருபத்தி ஐந்து ரூபாய் ஒன்று தான் வாங்கியிருக்காங்க அப்போ மொத்த விலையை இருபத்தி ஐந்து வரிசை வரிசையின் மூன்று ஒரு பேக்கு அதாவது புத்தக பை வாங்கியிருக்காங்க எத்தனை வாங்கியிருக்க எண்ணிக்கை ஒன்று புத்தக பையோட விலை இரநூறுபா அப்போ ஒன்று தான் வாங்கியிருக்காங்க அப்போ மொத்த விலை நம்மளுக்கு வந்து இரநூறுபா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் மொத்த தொகை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ வருது இருநூற்று ஐம்பது ரூபாய் வருது எவ்வளோ வருது சொற்களில் வந்து இருநூற்று ஐம்பது ரூபாய் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு பட்டியல் எப்படி ஒரு பில் எப்படி நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத வரும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி தான் அடுத்து வந்து மூன்று புள்ளி ரெண்டு பட்டியல் அதாவது ஒரு பட்டியல் தயாரிக்க போகிறோம் அந்த பட்டியல் தயாரிக்க போகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் கோதை அப்படிங்கிற ஒரு மாணவி தனது இரண்டாம் பருவ கற்றலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாள் அதற்காக என்னென்ன வாங்கியிருக்காங்க பாருங்கள் குறிப்பேடு எழுதுகோள் பென்சில் கணித உபகரண பெட்டி போன்றவற்றை வாங்குவதற்காக கோதைக்கு அவளது அம்மா முந்நூறு ரூபாய் தருகிறார் கோதை பின்வரும் பட்டியலில் காணும் பொருட்களை வாங்கினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கொஸ்டின் அவங்க இரண்டாம் பருவத்துக்கு தயாராகிறாங்க அந்த அதுக்கு வந்து அவங்க என்னென்ன வேணும் குறிப்பேடு வேணும் எழுதுகோள் வேணும் பென்சில் வேணும் கணித வேணும் கேட்டிருக்காங்க வேணும்னு அவன் அம்மா வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க முந்நூறுபா கொடுத்து இதெல்லாம் நீ வாங்கிக்கோப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க கோதை வந்து பின்வரும் பட்டியல் காணும் பொருட்களை வந்து வாங்குகிறாங்க அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே அந்த பட்டியல் அது பில்லு எப்படின்னு பாருங்கள் ரொக்கப்பட்டியல் அப்போ ஏபிசி பல் பொருள் அங்காடி பெரியார் சாலை ஈரோடு அதாவது நாம் ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்குறோம்னா அது இருக்கிற விலாசம் தான் இது அதோடைய அட்ரெஸ் தான் இது ரைட்டுங்களா எது ஏபிசி கல்பொருள் அங்காடி பெரியார் சாலை ஈரோடு நம்ம எங்கே போய் நம்ம கடையில் வாங்குகிறோமோ அது ஒரு அட்ரெஸ் அவ்வளோதான் நாள் வந்து நீங்கள் என்னைக்கு வாங்குறீங்களோ அதோட தேதி தான் அது இங்கிட்ட வந்து அவங்க பில்லு கொடுக்கும் பொழுது அந்த பட்டியல் நம்பர் கொடு நம்பர் வரும் அந்த பட்டியல் எண்ணு தான் எழுபத்தி ஐந்து இப்போ வந்து அவங்க என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க அதை வந்து பட்டியலில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள் வரிசையன் இங்கிட்டு பொருட்கள் இங்கிட்டு பொருட்களின் எண்ணிக்கை விலை வந்து ரூபாயில் அதே மாதிரி தொகை மொத்த தொகையும் ரூபாயில்தான் இப்போ வரிசையின் ஒன்றில் அப்படியே பாருங்களே பொருட்கள் வந்து பாருங்கள் என்ன பாருங்க ஃபஸ்ட்டு நூற்று தொண்ணூற்று ரெண்டு பக்க கோடிடப்படாத அதாவது அன்ரூல்டு நோட்டு வாங்குறாங்க எவ்வளவுனா மூன்று நோட்டு வாங்குறாங்க ஒரு நோட்டோட விலை ரூபாய் இருபத்தி ஒன்று எத்தனை வாங்கியிருக்காங்க மூன்று வாங்கிக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் அதாவது ஒரு குறிப்பேடு விலை இருபத்தி ஒரு ரூபா அப்படின்னா மூன்று பொருட்கள் எண்ணின்னா என்ன பண்ணும் மூணு ஆள் பெருக்கணும் மூணு இன்ட்டு இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு அறுபத்தி மூன்று அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையின் ரெண்டு என்ன குறிப்பேடு கோடிடப்பட்டது அதாவது ரூல்டு ரூல்டு நோட்டு பொருட்கள் எண்ணிக்கை அதில் எத்தனை வாங்கியிருக்காங்க ரெண்டு வாங்கியிருக்காங்க அதில் வந்து ஒரு குறிப்பேடோட விலை வந்து ரூபாய் முப்பத்தி அஞ்சு அப்போ எத்தனை குறிப்பேடு வாங்கியிருக்காங்க இரண்டு குறிப்பேடு வாங்கியிருக்காங்க அப்போ இரண்டு பெருக்கள் முப்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு எழுபது அடுத்து பாருங்களே வரிசை எண் மூணு எழுதுகோள் பேனா வாங்கியிருக்காங்க எத்தனை வாங்கியிருக்காங்க ரெண்டு வாங்கியிருக்காங்க ஒரு பேனாவின் விலை பதினைந்து ரூபாய் எத்தனை பேனா வாங்கியிருக்காங்க இரண்டு பேனா வாங்கியிருக்காங்க அப்போது இரண்டு பெருக்கள் பதினஞ்சு ஈக்குவல் டு மொத்த தொகை எவ்வளவு முப்பது அடுத்து வந்து வரிசையன் நாலு பாருங்களே பென்சில் எத்தனை பென்சில் வாங்கியிருக்காங்க ஒரு பென்சில் வாங்கியிருக்காங்க ஒரு பென்சிலோட விலை எவ்வளவு ஐந்து ரூபாய் ஒன்னிட்டு அஞ்சு ஈக்குவல் டு ஐந்து அடுத்து வந்து வரிசையன் ஐந்து அதில் என்னென்ன வாங்கியிருக்காங்க கணித உபகரண பெட்டி வாங்கியிருக்காங்க அதோட எல்லாம் சேர்த்தே ஒரே ஐட்டம் தான் அது எத்தனை வாங்கியிருக்காங்க பொருட்கள் எண்ணிக்கை தான் வாங்கியிருக்காங்க அது விலை எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ மொத்த தொகை எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இப்போ பாருங்க மொத்தம் பொருட்கள் எண்ணிக்கை மட்டும் பாருங்களே ஒன்பது பொருட்கள் வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து மொத்த தொகை பாருங்களே அப்படியே கூப்பிட்றாங்க ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் ஒரு எழுபது ரூபாய் ஒரு முப்பது ரூபாய் ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது இருநூற்று இருபது ரூபா வந்துருக்கு அப்போ கோதையோட அம்மா எவ்வளவு கொடுத்தாங்கன்னா முந்நூறு ரூபாய் கொடுத்து இந்த பொருளெல்லாம் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க ஆனா கோதையோட கோதை வந்து பொருட்கள் வாங்கியோட மொத்த தொகை இருநூற்று இருபது ரூபா வந்திருக்கு சரி கவனிங்க மேற்கண்ட பட்டியலிலிருந்து கோதை பின்வரும் விவரங்களை புரிந்து கொள்கிறாள் நம்ம என்னன்னா முத அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அந்த பட்டியலை வச்சு கோதை வந்து இந்த இருந்து இந்த இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் என்னன்னா ஒன்று பாருங்க அந்த அங்காடியின் பெயர் என்ன அடுத்து ரெண்டும் பார்த்தீங்கன்னா பட்டியல் எண் இருக்கலாம் வரிசை எண் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க மூணு பாருங்களே பட்டியல் தயாரிக்கப்பட்ட எண் அடுத்து நாலு வாங்கப்பட்ட பொருட்களின் விவரம் என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிறான் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு பொருளின் விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் வாங்கப்பட்ட பொருட்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பொருட்கள் வாங்கியதற்கான தொகை எவ்வளவு ஒவ்வொரு பொருள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க வரி விவரம் இது இது வந்து நீங்கள் அடுத்த வகுப்பில் படிப்பீங்க ரைட்டா அப்போ பொருட்களை வாங்கிய பிறகு அவளிடம் சிறிது தொகை மீதம் இருந்தது மொத்தம் எவ்வளவு அம்மா முன்னூறு ரூபாய் கொடுத்தாங்க அவங்க எவ்வளவு மொத்தம் தொகைக்கு வாங்கியிருக்காங்க பில் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க இருநூற்று இருபது ரூபாய் வந்திருக்குது அப்ப மீதி செய்யப்பட்ட செலவுகளை கோதை வந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்குறதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத என்ன பண்றாங்க சரி பார்க்கறாங்க அப்ப பாருங்க மேற்கண்ட பட்டியலை பின்வருமாறு கோதை சரி பார்க்கிறாங்க

அடுத்து பாருங்க பொருள் மூணு எத்தனை பொருள் வாங்கியிருக்காங்க இதுலையும் இரண்டு பொருட்கள் வாங்கியிருக்காங்க ஒரு பொருளோட விலை பதினைந்து ரூபாய் அப்போ பதினைந்து பெருக்கள் இரண்டு ஈக்குவல் டு முப்பது ரூபாய் பொருள் நான்கு பாருங்க எத்தனை பொருள் ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க ஒரு பொருளோட விலை ஐந்து ரூபாய் அப்போ எவ்வளவு ஐந்து பெருக்கள் ஒன்று ஈக்குவல் டு ஐந்து ரூபாய் பொருள் ஐந்து பாருங்க எத்தனை பொருள் வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க அந்த பொருளின் விலை எவ்வளவுன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ பெருக்கி பாருங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படியே டோட்டல் போடுங்க எவ்வளவு வருது ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் ஒரு எழுபது ரூபாய் ஒரு முப்பது ரூபாய் ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்ப டோட்டல் அப்படியே கூட்டினீங்கன்னா இருநூற்று இருபது ரூபாய் வருது ஓகேயா இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் நாம வாங்கப்பட்ட பொருட்களை இப்படித்தான் நாம சரிபார்க்கணும் அடுத்து பாருங்க கோதையின் அப்பா மேற்கண்ட பட்டியல் மீது சில வினாக்கள் எழுப்ப கோதை பின்வருமாறு விடையளிக்கிறாள் பாருங்க அவங்க அப்பா கேட்குறாங்க கோதை கிட்ட அதாவது வாங்கப்பட்ட பொருட்கள் என்ன ரேட்டு என்ன அப்படிங்கறது கேட்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க எத்தனை குறிப்பேடுகள் வாங்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க எத்தனை குறிப்பேடுகள் வாங்கப்பட்டன அந்த குறிப்பேடுகளில் பாருங்கள் எத்தனை குறிப்பேடு ஐந்து ஓகேயா அடுத்தது பாருங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன ஓர் எழுதுகோளின் விலை என்ன ஒரு எழுதுகோளின் ஒரு பேனா பேனா இருக்குங்களே அந்த பேனாவுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பேனா இல்லை பாருங்கள் பேனா என்னன்னு பாருங்கள் எழுதுகோள் இரண்டு அப்போ ஒன்றோட விலை எவ்வளவு பதினைந்து ரூபாய் ஓகேயா அடுத்து பாருங்கள் பென்சில்களுக்காக செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு அப்போ பென்சில் எத்தனை வாங்கினாங்க பென்சில் பாருங்க எத்தனை வாங்கிருக்காங்க அப்ப எவ்வளவு தொகை வரும் ஐந்து ரூபாய் ஓகேயா அடுத்து பாருங்க நான்காவது கொஸ்டின் பாருங்களேன் கடைக்காரரிடம் மூன்று நூறு ரூபாய்கள் கொடுத்தால் அவர் உனக்கு மீதி எவ்வளவு தருவார் அப்படின்னு யார் கேட்குறான் கோதையோட அப்பா போதைக்கிட்ட கேட்குறான் தன் மகளிடம் கேட்குறாரு அப்போ கோதை கோதை எவ்வளவு கடைக்காரர்கிட்ட கொடுத்தாங்க மூன்று நூறு ரூபாய்கள் கொடுத்தாங்க நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளவு வந்திருக்கு இருநூற்று இருபது ரூபாய் வந்திருக்குது அப்போ நாம் என்ன செய்யணும் நூறு ரூபாயிலிருந்து அந்த நம்ம பொருட்களை வாங்கிட்டோம் பார்த்தீங்களா இருநூற்றி இருபது அதை மைனஸ் பண்ணணும் கழிச்சிடும் மீதம் எவ்வளவு ரூபாய் எண்பது ஓகேயா ரைட் அடுத்து வந்து மூணு புள்ளி இரண்டு புள்ளி இரண்டு பட்டியல் தயாரித்தல் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அந்த கொஷினை வச்சு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க அந்த கேள்வியை வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பட்டியல் தயாரிக்க போகிறோம் ரைட்டுங்களா ஒரு பட்டியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம் ஒரு மாதிரி கூட நம்ம பார்த்துட்டோம் அடுத்து அந்த பட்டியலை எப்படி சரிபார்க்கிறது அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு கேள்வி கொடுத்துட்டு நாம ஒரு பட்டியல் ஒரு அட்டை தயாரிக்க போகிறோம் ஓகேயா பார்ப்பாங்களா ஓகே பாருங்க அறிவு அப்படிங்கிற ஒரு ஒரு பெட்டி கடையிலிருந்து பின்வரும் காய்கறிகளை வாங்கினார் என்னென்னு பாருங்கள் கிலோ ரூபாய் பனிரெண்டு வீதம் நல்லா பார்க்கணும் ஒரு கிலோ ரைட்டா ஒரு கிலோ ரூபாய் பனிரெண்டு வீதம் கிலோ கிலோகிராம் கத்தரிக்காய் கிலோ ரூபாய் பதினாறு வீதம் மூன்று கிலோகிராம் வெங்காயம் கிலோ ரூபாய் இருபது வீதம் மூன்று கிலோ கிராம் தக்காளி மற்றும் கிலோ ரூபாய் இருபத்தி நாலு வீதம் இரண்டு கிலோகிராம் உருளைக்கிழங்கு இவ்வளவும் அந்த பெட்டி கடையில் அவங்க வாங்கியிருக்காங்க யார் அறிவுங்கிறவர் வாங்கியிருக்காரு பெட்டி கடைக்காரர் அதற்கான பட்டியலை தரவில்லை அவர் பில்லு கொடுக்கல அறிவுக்கிட்ட என்ன பண்ணணேன் இவ்வளவெல்லாம் வாங்கியிருக்காரு ஆனால் அறிவுக்கிட்ட இந்த க பெட்டி கடைக்காரர் என்ன கொடுக்கல அதற்கான நம்மளுக்கு பில்லு அதாவது பட்டியல் தரலை அவர் என்ன பண்ணுறாருன்னா அறிவு நம்மளுக்கு பில்லு வேணும் ஒரு பட்டியல் வேணும்னு சொல்லிட்டு அவர் தானாகவே தயாரிக்கிறார் ஒரு பட்டியல் போடுறார் என்ன தான் செலுத்திய தொகையை சரிபார்க்கிறாரு பட்டியல் கொடுக்கலை அதனால் இவராகவே என்ன பண்ணுறாரு ஒரு பட்டியல் தயாரிக்கிறார் இந்த கடையோட அட்ரஸ் தெரியும் பிக்யூஆர் அப்படிங்கிற காய்கறி அங்காடி அவங்க கொடுத்தபடி என்னென்னா அந்த தெரு அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் அந்த ஊரை சொல்கிறாங்க திருச்சி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எதுவே பிக்யூஆர் அப்படிங்கிற காய்கறி அங்காடி இது எங்கே இருக்குது ஒரு உதாரணத்துக்கு விவேகானந்தா தெரு திருச்சி நீ பக்கத்தில் இருக்கிற நீ காய்கறி இடைக்கு போனீங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்போ அன்னைக்கு டேட் அதை தேதி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த பட்டியல் என்ன ஒன்று எடுத்துக்கிறார் எழுநூற்றி ஐம்பத்தாறு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார் இப்போ அவர் அந்த பட்டியல் வந்து தயாரிக்க போகிறாரு இதெல்லாம் பண்ணிட்டார் வரிசையன் அப்படின்னு போட்டார் அடுத்து பொருட்கள் அப்படிங்கிற ஒரு காலம் பிரிச்சிட்டாரு அளவு குவாண்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் பிரிச்சிட்டாரு விலை ரூபாயில் சொல்கிறாரு மொத்த தொகையும் ரூபாயில் சொல்கிறார் சரி இப்போ எண் ஒன்று என்ன வாங்கியிருக்காரு கத்தரிக்காய் வாங்கியிருக்காரு குவான்டிட்டி எவ்வளவு அளவு எவ்வளவு இரண்டு கிலோகிராம் வாங்கியிருக்காரு ஒரு கிலோ எவ்வளவு கிலோகிராம் எவ்வளவு பனிரெண்டு ரூபாய் அவர் எத்தனை கிலோ வாங்கியிருக்காரு இரண்டு கிலோகிராம் வாங்கியிருக்காரு அப்போ என்ன செய்யணும் அப்போ பனிரெண்டை இரண்டாம் பெருக்கணும் இருபத்தி நாலு ரூபாய் அடுத்து வரிசை வரிசையன் இரண்டு அடுத்து வெங்காயம் வாங்கியிருக்காரு எத்தனை கிலோ வாங்கியிருக்காரு அளவு மூன்று கிலோகிராம் வாங்கியிருக்காரு அப்போ விலை எவ்வளவு ஒரு கிலோகிராம் பதினாறு ரூபாய் எத்தனை கிலோகிராம் வாங்கிருக்காரு மூன்று கிலோகிராம் கிராம் வாங்கியிருக்காரு அப்போ அப்படியே பெருக்கி சொல்லுங்க பார்ப்போம் நாற்பத்தி எட்டு ரூபாய் அடுத்து பாருங்க மூன்றாவது பொருள் என்ன தக்காளி வாங்கியிருக்காரு எத்தனை கிலோ வாங்கியிருக்காரு மூன்று கிலோகிராம் வாங்கியிருக்காரு ஒரு கிலோகிராமோட விலை எவ்வளவு இருபது ரூபாய் அப்போ மூன்று கிலோகிராமுக்கு எவ்வளவு விலை மொத்த விலை அறுபது ரூபாய் அடுத்து பாருங்க நான்காவது பொருள் என்ன உருளை கிழங்கு எத்தனை கிலோ வாங்கியிருக்காரு இரண்டு கிலோகிராம் வாங்கியிருக்காரு ஒரு கிலோகிராம் உருளையினுடைய விலை எவ்வளவு இருபத்தி நாலு ரூபாய் அப்போ எத்தனை கிலோ வாங்கியிருக்காரு இரண்டு கிலோகிராம் அப்போ ரெண்டையும் பேருக்குங்க நாற்பத்தி எட்டு ரூபாய் இப்போ அப்படியே மொத்த தொகை அப்படியே கூட்டுங்க பார்ப்போம் நூற்றி எண்பது ரூபாய் இதுதான் மொத்த தொகை இப்போ வந்து என்ன கிடச்சி அவர் ஒரு பில்லு வந்து தனியாக தயாரிச்சிட்டாரு அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று உங்கள் புக்கில் உள்ளதே பார்ப்போமா ரைட் எடுத்துக்கோங்க ரம்யா வந்து சில ஒப்பனை பொருட்களை வாங்கி கொண்டு பின்வரும் பட்டியலை பெறுகிறார் அவங்க ஒப்பனை பொருட்களை வாங்குறாங்க அவங்க எல்லாம் வாங்கினோன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு கடைக்காரர் என்ன கொடுப்பாங்க பட்டியல் பில்லு தருவாங்க ஓகேயா இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வாங்க போகிற கடையோட அந்த விலாசம் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சாந்தி அலங்கார பொருட்கள் அங்காடி நல்லா கவனிக்கணும் அந்த அட்ரஸ்லாம் ரொம்ப முக்கியம் பின்னாடி என்ன ஒரு கொஷின்லாம் கேட்பாங்க ஓகேயா ரைட் சாந்தி அலங்கார பொருட்கள் அங்காடி அது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா அப்போ என்னைக்கு ரம்யா வாங்கினாங்க அப்படிங்கிற டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அவங்க என்னைக்கு வாங்கினாங்களோ அதோடய தேதி இங்கிட்ட வந்து அவங்க வாங்கியிருக்க பட்டியல் அந்த பில்லோட நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் அவங்க என்னவோ அது இங்கே நூறுன்னு இருக்காங்க ஓகே இப்போ அவங்க வந்து என்னென்ன வாங்கியிருப்பாங்க அந்த அலங்கார பொருட்கள் கடையில் அங்காடியில் போய் என்னென்ன பொருள் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அட்டவணை அந்த பில்லு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க வரிசையன் பொருட்கள் விலை நம்மளுக்கு ரூபாயில்தான் குவான்டிட்டி அளவு தொகை அதுவும் ரூபாயில்தான் இதில் வரிசையன் ஒன்று பாருங்களே தலைமுடி கவி அதாவது ஹேர் கிளிப் அப்படிங்கிறது நம்ம ஹேர் கிளிப் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு அந்த தமிழ் வார்த்தையே இப்போ தான் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தெரியும் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தலைமுடி கவ்வி அப்படிங்கிறதே வந்து நம்ம தமிழ் வார்த்தையை தான் ஹேர் கிளிப்னு தான் நம்ம படிச்சுருப்போம் தெரிஞ்சிருக்கு ஓரளவு அதில் பார்த்தீங்கன்னா விலை ரூபாயில் கொடுக்குறாங்க எப்படின்னா அந்த பதினைந்து பார் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களே பதினைந்து பார் ஒன்றுன்னா அதாவது ஒன்று தான் வாங்கியிருக்காங்க ஒன்றோட விலை கொடுக்குறாங்க ஒன்று பதினைந்து ரூபாய் அது இரண்டாக இருக்கலாம் மூன்று அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து விலைன்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பதினஞ்சு ரூபாய் அதில் எத்தனை வாங்கியிருக்காங்க குவான்டிட்டி எத்தனை ஆறு ஹேர் கிளிப் வாங்கியிருக்காங்க ஒரு ஹேர் கிளிப் வந்து பதினஞ்சு ரூபாய் அப்போ ஆறு ஹேர் கிளிப் எவ்வளவு அப்போ ஆறு பெருக்கள் பதினைந்து ஈக்குவல் டு தொண்ணூறு ரூபாய் அடுத்து பாருங்க இரண்டாவது தலைமுடி செருகி ஹேர் பின் அப்படிங்கிறத நான் படிச்சிருப்போம் இதை தூய தமிழ் வந்து தலைமுடி தலைமுடி செருகி அப்படிங்கிறது அப்போ ஒன்று ரேட் எவ்வளவு பத்து ரூபா அப்போ ஒரு ஹேர் பின்னோட விலை எவ்வளவு பத்து ரூபாய் குவாண்டிட்டி எத்தனை வாங்கியிருக்காங்க நாலு நான்கு வாங்கியிருக்காங்க அப்போ ஒன்றுனா பத்து ரூபானா நாலு பொருளோட விலை எவ்வளவு நாற்பது ரூபாய் ரைட் அடுத்து பாருங்க வரிசை எண் மூணு அடுத்து என்ன வாங்கியிருக்காங்க நாடா வாங்கியிருக்காங்க ரிப்பன் ரைட் இது மீட்டரில் தான் சொல்லுவோம் ஓகேயா அப்போ ஒரு மீட்டர் பனிரெண்டு ரூபான்னு வாங்கியிருக்காங்க அதான் பனிரெண்டு பார் மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மீட்டர் பனிரெண்டு ரூபாய் எத்தனை மீட்டர் வாங்கியிருக்காங்க குவான்டிட்டி எவ்வளவு மூன்று மீட்டர் வாங்கியிருக்காங்க அப்போ ஒரு மீட்டர் அளவு எவ்வளவு பனிரெண்டு ரூபாய் அப்போ மூன்று பெருக்கள் பனிரெண்டு ஆறு ரூபாய் அடுத்து பாருங்க நான்காவது பொருள் பாருங்களேன் கைக்குட்டை அதாவது அந்த கைக்குட்டை வாங்கியிருக்காங்க அப்போ ஒரு கைக்குட்டை எவ்வளவு இருபத்தைந்து ரூபாய் அதுல எத்தனை வாங்கியிருக்காங்க இரண்டு வாங்கியிருக்காங்க அப்போ ஒரு கைக்குட்டை இருபத்தி ஐந்து ரூபாய்னா இரண்டு கைக்குட்டை எவ்வளவு இரண்டு பெருக்கள் இருபத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஐம்பது ரூபாய் இப்போ அப்படியே பாருங்கள் டோட்டல் போடுங்கள் எவ்வளோ வருது ஒரு தொண்ணூறு ரூபாய் கூட்டல் ஒரு நாற்பது ரூபாய் கூட்டல் ஒரு முப்பத்தி ஆறு ரூபாய் கூட்டல் ஒரு ஐம்பது ரூபாய் ஆக மொத்தம் டோட்டல் நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவு இருநூற்று பதினாறு ரூபாய் வருகிறது இப்போது என்ன கேட்குறாங்கண்ணா இந்த பட்டியலை பார்த்து அந்த திரையை பாருங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள் பார்த்துட்டீங்களா ஓகே இப்போ நான் கொஸ்டின் கேட்கலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களே அந்த பட்டியல் ஒரு பில்லு வாங்கியிருக்காங்கல்ல அந்த பில்லோட எண் என்னன்னு கேட்குறாங்க அந்த அட்டவணையை பாருங்கள் ஆ பார்த்துட்டீங்களா டிஎல்என் நூறு வெரி குட் கரெக்ட் கரெக்டாக சொல்லிட்டீங்க வெரி குட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ரைட் பொருட்கள் வாங்கப்பட்ட தேதியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புறத்தில் அந்த வாங்கப்பட்ட தேதி இருக்கும் அந்த தேதியை சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன தேதி இருக்குது ஆ தேதி பதினைந்து சைபர் ஐந்து இரண்டாயிரத்து பதினெட்டு ஓகே வெரி குட் அடுத்து போலாமா அடுத்த கொஸ்டின் போகலாமா வாங்கப்பட்ட வெவ்வேறு பொருட்கள் எத்தனை எல்லாமே ஒரே மாதிரியான பொருட்களை வாங்கலை வெவ்வேறு பொருட்கள் தான் வாங்கியிருக்காங்க அது மொத்தம் எத்தனை பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் பாருங்க ஒன்று தலைமுடி கவ்வி இரண்டு தலைமுடி செருகி மூன்று நாடா நான்கு கைக்குட்டை அப்போ மொத்தம் எத்தனை பொருட்கள் வாங்கியிருக்காங்க நான்கு பொருட்கள் வாங்கியிருக்காங்க ஓகேயா அடுத்த கொஸ்டின் போகலாமா ஒரு தலைமுடி கவ்வியின் விலை என்னன்னு கேட்குறாங்க தலைமுடி கவ்வி இருக்கா தலை தலைமுடிக்கு வேணும் ஒன்றோட விலை தான் கேட்குறாங்க அதானே அப்போ ஒன்று எவ்வளவு பதினைந்து ரூபாய் ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன நாடாவின் மொத்த விலை எவ்வளவுன்னு கேட்குறாங்க வரிசையில் மூணை பாருங்க நாடா இருக்கா எவ்வளவு மொத்த தொகை முப்பத்தி ஆறு ரூபாய் ஏன்னா ஒரு மீட்டர் பனிரெண்டு ரூபாய் மூன்று மீட்டர் வாங்கியிருக்காங்க அப்போ மொத்த தொகை தான் நம்ம கேட்குறாங்க எவ்வளவு முப்பத்தி ஆறு ரூபாய் ஓகேயா அடுத்தது போலாமா சரி உங்க புக்கில் இருக்கு பாருங்க எடுத்துக்காட்டி இரண்டு எடுங்க ஆ எடுத்துட்டீங்களா ஓகே கவனிங்க கோயம்புத்தூரில் உள்ள ஆவின் விற்பனை நிலையத்தில் இருபத்தி ஐந்து சைபர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வாங்கப்பட்ட பின்வரும் பொருட்களுக்கு பட்டியல் எண் நூற்று அறுபது உள்ள பட்டியலை தயார் செய்ய தெரியும் எந்த ஏரியா சொல்கிறாங்க பாருங்கள் கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க ஆவின் விற்பனை நிலையத்தில் சொல்கிறாங்க தேதி பாருங்கள் அதில் என்ன தே டேட்டில் இருபத்தி ஐந்து சைபர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிறாங்க பட்டியல் எண் என்னன்னு பாருங்கள் நூற்று அறுபது அதை வச்சு தான் நம்ம பட்டியல் தயார் செய்யணும் ஓகேயா சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஒன்று ரூபாய் நாற்பது வீதம் நூறு கிராம் பால்கோவா பாக்கெட்டுகள் ஐந்து அது நல்லா அதை படித்து பாருங்க எவ்வளவு ஒரு பால்கோவா பாக்கெட் ரூபாய் நாற்பது ரூபான்ங்கிறாங்க அதில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு பாக்கெட்டும் நூறு கிராம் பாக்கெட் தான் எவ்வளவுனா அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்காங்க ஐந்து பாக்கெட் வாங்கியிருக்காங்க செகண்ட் ஒன்று பாருங்க ஐந்து மோர் பாக்கெட் வாங்கியிருக்காங்க ஒரு மோர் பாக்கெட்டோட விலை எவ்வளவு எட்டு ரூபாய் அடுத்து பாருங்க மூன்றாவது ஆறு பால் பாக்கெட்டுகள் வாங்கியிருக்காங்க ஒரு பால் பாக்கெட் எவ்வளவா விலை இருபத்தி ஐந்து ரூபாய் அடுத்து பாருங்க நான்காவது பாருங்க பாக்கெட் ஐந்து வாங்கியிருக்காங்க பட்டியல் என்ன பார்க்குறோம் சரி பார்க்கிறோம் அதில் பாருங்களே ஒன்னு பால்கோவா பாக்கெட் இரண்டு மோர் பாக்கெட் மூன்று பால் பாக்கெட் நான்கு நை பாக்கெட் எல்லாமே பாக்கெட்டுகள் தான் ஓகேயா இப்போ பாருங்க அந்த விலையெல்லாம் பாருங்கள் மொத்த தொகையை அப்படியே கூட்டுங்க பார்ப்போம் அப்படிங்களா ஒரு இரநூறு ரூபாய் ஒரு கூட்டல் நாற்பது ரூபாய் கூட்டல் நூற்றி ஐம்பது ரூபாய் கூட்டல் இரநூறு ரூபாய் அப்போ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் போடுங்க மொத்தம் எவ்வளவு வருது ரூபாய் ஐநூற்று தொண்ணூறு ரூபாய் மதிப்பீட்டு வினாக்கள் பார்க்க போகிறோம் ஒரு பள்ளி நிர்வாகம் மரப்பொருட்கள் சிலவற்றை வாங்கி கொண்டு பின்வரும் பட்டியலை பெறுகிறது இப்ப ஒரு வினாக்கள் அந்த அங்காடியின் பெயர் என்ன அந்த பட்டியல் எண் என்ன ஒரு கரும்பலகையின் விலை என்ன இதுல இருந்து நாம என்ன பார்த்திருக்கோம் பட்டியல்னா என்ன ஒரு பட்டியல் எப்படி தயாரிக்கிறது இத பத்தி நாம என்ன பண்ணுவோம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க மீண்டும் என்ன அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வணக்கம்